கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான வைகாசி மாத பலன்கள் வணக்கம் உத்தரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் புதன் உங்கள் ராசியில்தான் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசியில் நீச்சமடையும் கிரகம் சுக்கிரன் கலைமகளின் அருள் பெற்றவர்கள் அருள்பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உடல் பலத்தை விட மூளை பலமே சிறந்தது என்ற கொள்கையுடையவர்கள் நீங்கள் வருகிற வைகாசி மாதம் ஆங்கில தேதிப்படி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று முதல் இருபத்தி நாள் பத பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையான காலம் வைகாசி மாதமாகும் இந்த வைகாசி மாதத்தில் நவக்கிரகங்கள் கோச்சார ரீதியில் உங்களுக்கு எப்படி பலன் தரும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி தற்போதைய கிரக நிலைகளை பார்ப்போம் பிறகு அவை தரும் பலன்களையும் பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான விருச்சிகத்தில் கேதுவும் ஐந்தாம் வீடான மகரத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ஆறாம் வீடான கும்பத்தில் குருவும் ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் சூரியன் ராகு என இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் அடையாமல் அங்கேயே இருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருப்பார் அதன் பிறகு அவர் மிதுன ராசிக்கு பேச்சடைகிறார் சுக்கிரன் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ரிஷபத்திலும் பிறகு மிதனத்திற்கும் பேர்ச்சடைகிறார் செவ்வாய் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மிதுனத்திலும் பிறகு கடகத்திற்கும் பேர்ச்சியடைகிறார் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் மட்டுமே இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் பேச்சடைகின்றன இனி இந்த கிரகங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் தரப்போகின்றன என்பதை பார்ப்போம் முதலில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் உள்ள கேது தரும் பலன்களை பார்ப்போம் கேது இருப்பதற்கு ஏற்ற சிறந்த வீடுகளில் மூன்றாம் வீடும் ஒன்று இந்த வீட்டில் இருக்கும் கேது உங்களுக்கு நூறு சதவிகிதம் நன்மையான பலன்களை தருவார் மூன்றாம் வீட்டை மறைவு ஸ்தானம் என்றும் சொல்வார்கள் கேது ஒரு அசுப கிரகம் அதனால் அவர் மறைவதால் அதிக நன்மைகளே செய்வார் எப்படிப்பட்ட நன்மைகளைத் தருவார் என்று பார்ப்போம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப தங்க நகைகளை இந்த காலத்தில் வாங்குவார்கள் இந்த கன்னிராசிக்காரர்களின் சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலத்தில் திருமணம் நடக்கும் உங்கள் இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடந்தே தீரும் விரோதிகளின் பிடி இந்த காலத்தில் விலகிவிடும் புத்தி சாதிரியத்தால் அவர்களை நீங்கள் வென்றுவிடுவீர்கள் உங்களின் மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் கூடும் ஆகவே கேது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரும் நிலையிலேயே உள்ளா உள்ளார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் சனி தரும் பலன்களை பார்ப்போம் சனி கிரகத்திற்கு சாதகமான இடம் இதுவல்ல எனவே ஐந்தில் இருக்கும் சனி சில சங்கடங்களை உங்களுக்கு தரத்தான் செய்வார் பிள்ளைகளால் உங்களின் நிம்மதி கெடும் பணவரவிலும் சிக்கல் இருக்கும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் சண்டை சச்சரவுகள் ஐந்தில் உள்ள சனியால் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை நிலவும் இருந்தாலும் சனி ஆட்சி பெற்று இருப்பதால் அவர் தரும் கெடுபலன்கள் குறைவாகத்தான் இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரிய குரு தரும் பலன்களை பார்ப்போம் குரு அதிசாரம் பெற்று கும்பராசிக்கு வந்த வந்த பிறகு உங்களுக்கு தொழில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் உங்களது எதிரிகளைக் கண்டு நீங்கள் பயப்படும்படியான மனநிலையை ஆறில் உள்ள அதிசாரம் பெற்ற குரு உங்களுக்கு தருவார் மரியாதை குறைவு அதிர்ஷ்டமில்லாத சூழ்நிலை மந்தமான மனநிலை இவையெல்லாம் ஆறில் உள்ள குருவால் நடக்கும் பலன்கள் ஆனால் உங்கள் உடல்நிலையில் எந்த கோளாறும் ஏற்படாமல் குரு பார்த்துக்கொள்வார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது வேலை செய்வதன் மூலமாகவோ அல்லது சொந்தமாக தொழில் செய்வதன் மூலமாகவோ பண வரவு நன்றாக இருக்கும் அதே சமயம் சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் சுப செலவுகள் என்றால் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளாக அது இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உள்ள புதன் சுக்கிரன் ராகு சூரியன் இவையெல்லாம் தரும் பலன்களை பார்ப்போம் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தர்ம கர்மாதி யோகம் என்ற யோகம் உங்களுக்கு உண்டாகும் இந்த காலத்தில் நிறைய தான தர்மங்களை நீங்கள் செய்வீர்கள் அதற்கு தேவையான பணம் செய்யும் தொழில் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் இந்த காலத்தில் நகைச்சுவை உணர்வு அதிகமாக காணப்படும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் ஒரு அமை அமைப்புள்ளவர் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வெளிநாடு சென்று அங்குள்ள கல்வி நிலையங்களில் பணியாற்றுவீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் தந்தையுடன் நெருக்கமான உறவு இருக்கும் ஆனால் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சூரியன் இருப்பது அந்த உறவில் கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தும் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் மூத்தவர்களை நீங்கள் முதாசீனம் செய்வீர்கள் ஆன்மீகவாதிகளை இகழ்வீர்கள் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் உடலில் நோய் தொந்தரவுகள் இருக்கும் பொதுவாக ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் ராகு இருப்பது நல்லதல்ல உங்களுடைய தந்தையிடம் உங்களுக்கு பாசம் குறையும் கடவுள் நம்பிக்கையும் இந்த காலத்தில் உங்களுக்கு குறைவாக இருக்கும் மதங்களின் மீது ஒரு வெறுப்பு இருக்கும் ஆனால் ஒன் ஒன்பதில் இருக்கும் ராகு உங்களை ஒரு பண வசதி உள்ள பணக்காரராக ஆக்கிவிடும் சுற்று வல்லா சுற்று வட்டாரத்தில் உங்கள் புகழ் அதிகமாகும் அடுத்ததாக செவ்வாய் தரும் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் வீடுகளுக்கு உரியவர் செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பிறகு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய பேச்சில் பலர் மயங்கி போவார்கள் சொல்ல வந்த கருத்துக்களை ஆவேசமாகவும் அழுத்தமாகவும் இந்த காலத்தில் நீங்கள் பேசுவீர்கள் உங்களின் புத்திசாலித்தனம் ஒளிரும் காலம் இது அசையா சொத்துக்களை இந்த மாதத்தில் வாங்குவீர்கள் சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருப்பவர்களின் நட்பை பெறுவீர்கள் செவ்வாய் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பனிரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது உங்கள் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும் அதிக வெப்பத்தின் காரணமாக நோய் ஏற்படலாம் பண அழைப்பு மனைவியை விட்டு விலகியிருத்தல் மற்றவர்களால் வெறுக்கப்படுதல் போன்ற கெட்ட பலன்கள் இந்த வைகாதி மாதத்தில் செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படும் சாதகமான தசா புத்திகள் நடப்பவர்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும் பொதுவாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் மாதமாக உள்ளது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்